ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலன்ஸ் க்ரியேஷன். என்னடா ரொம்ப நாள் ஆளை காணோன்னு பார்த்தீங்களா? ஐம் வெரி சாரி, ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாட் வந்து ஒரு ஷாப்பில் வந்து நம் பாதாம் இது குடித்தது அந்த இதில் பார்த்தேன். ஸோ அதை வச்சு நம்ம எதாவது கிராஃப்ட் பண்ணலான்னு யோசித்தேன். இது வந்து நம்ம என்னோடய இயரிங் செட்ஸ் இருக்குல்ல, அந்த செட்டோட வேஸ்ட்னா எப்படின்னா ஒன்று உடஞ்சிருக்கும், ஒரு செட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தேன் நான் இயரிங் மேய்ச்சி, அதை வந்து தூக்கி போட வேண்டாமே அப்படின்றதுக்காக அதை வச்சுருந்தேன். ஸோ நம்ம அதிலேருந்து சில எனக்கு தேவையான அளவுக்கு நம்ம எது ஒட்டலான்ற மாதிரி பார்த்துட்டு இதில் ஒன்று ஒன்றா ஒட்டலாம். ஸோ நம்ம அதுக்கேற்ற ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்துட்டேன், இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அதனால் வந்து அதை வந்து டாப்பில் ரவுண்டாக ஒட்டிக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி ஒரு ஒரு ஸ்பேர் தான் இருக்கும், ஒரு ஒரு கீழே ஹூக் இருக்காது, அந்த மாதிரிலாம் இதை நம்ம திருப்பி சேல் பண்ண முடியாது, கருத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இப்போது இதை வச்சு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த பாட்டை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இது ஃபெவி பாண்ட் இருக்கு இல்லையா, ஃபெவி பாண்ட் தான் நான் யூஸ் பண்ணேன். அது என்னாச்சு, நானே ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணேன். அது எப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி தான் ஒட்டணும். அதை நான் அப்படியே ஒட்டிட்டேன், ஆனால் அது அதனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, கிட்ட கிட்டக்க ஒட்ட முடியல. அப்புறமா அதை நான் எடுத்துகிட்டு தள்ளி தள்ளி ஒட்டிட்டேன். அது எப்படின்னா நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக்கினதுக்கப்புறம் தான் அது கிரிப்பாக பிடிக்கும். நம்ம அந்த வெட்டோடே ஒட்டினோம் அப்படின்னா அது ஒட்டிக்காது. ஸோ நான் இந்த மாதிரி தனித்தனியாக ஒட்ட ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் லேட்டாகச்சு காய, ஏன்னா இது ரவுண்ட் சர்ஃபேஸாக இருக்கு இல்லையா, நம்ம அதை வச்சுட்டு அடுத்து திருப்புறோம் அப்படின்னா அது அப்படியே சரிஞ்சிட்டு கீழே வந்துடுது. ஸோ அது இதை ஒட்டவே கொஞ்சம் ரொம்ப லேட்டாச்சு, ஒட்டி காயவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ ஒட்டியாச்சு, ஃபுல்லாக அதை ஒட்டியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இயரிங் இருக்குல்ல, பேக் பீஸ் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதை ஒட்டணும். நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அதனால் நான் ஃபெவி பாண்ட் போட்டு ஒட்டினேன். இன்னொன்று என்னென்னா அந்த எம்சில் மோல்டு கிளே இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிளே யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். இதுக்கு நான் பெரிய பாட் ஒன்று வச்சுருக்கேன், மட் பாட் வச்சுருக்கேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக நிறையா இருக்குது, இந்த மாதிரி வேஸ்டஸ் நிறையா இருக்குது என்கிட்ட. ஒரு ஒரு பெண்டென்ட்டு, ஒன்று ஒன்றா இயரிங்கோட ஒரு இயரிங் பீஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு சாம்பிள் இது பண்ணேன். இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது காயணும், அதனால் நம்ம எங்கெங்கே ஒட்ட போகிறோம் அப்படின்றத ஐடியா பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் க்ளூ போட்டு நான் காய வச்சேன். ஸோ அதை ஒரு காய வச்சுட்டு அது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனோன்னே திருப்பி அப்போது அந்த அந்த அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் இது ரொம்ப க்யூரியாசிட்டியில் வந்து கடகடன்னு ஒட்டி திருப்பினோடனே கீழே விழுந்துருச்சு. ஸோ நான் எல்லாம் ஒட்டிட்டு உங்களுக்கு காய வச்சுட்டு காட்டினேன், ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுத்துச்சு காயறதுக்கு. இது என்ன அப்படின்னா பண்ணிகிட்டே இருக்கும்போது என் பையன் வந்து ஒரு குட்டி ஜிப்பு, ஒரு குட்டி பவுச்சோட ஜிப்பு வந்து உடஞ்சிருச்சு, இதுவும் ஒட்டுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் எது வேணால் ஒட்டலாம், பட்டன்ஸ் ஒட்டி, இது எல்லாமே வேஸ்ட், அதாவது எதுவுமே காசு கொடுத்து வாங்கல, இது வேண்டாம்னு தூக்கி போனதை இதை வந்து நம்ம வந்து ஒரு டெக்கரேட்டிவாக அதை மாற்ற போகிறோம். ஸோ நான் இது மாதிரி ஒட்டிட்டு இதில் ஃபுல் பெயிண்ட், அதாவது ஃபுல் பிளாக் பெயிண்ட், அக்ரலிக் பிளாக் பெயிண்ட்டை வந்து கொடுக்குறேன் ஃபுல்லாகவே. இதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நான் இது இயரிங், நிறைய பேருக்கு இயரிங் வந்து கருத்து போயிடும், இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, தூக்கி போட்டுறோம் நிறையா இருக்கும், அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா அது லைஃப் லாங் நம்மளுக்கு ஒரு டெக்கரேட்டிவ் ஒரு ஷோ பீஸ் மாதிரி நம்ம வீட்லேயே இருக்கும். நான் இந்த இயரிங் கலெக்ஷன்ஸு இது மாதிரிலாம் என்ன பண்ணுறது, ஒரு இயரிங் தொலைஞ்சிரும், ஒன்று பட்டன் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து பவுடர், கோல்டு பவுடர். இதில் வந்து சில்வர் மூணு கலர் இருக்குது, பட் என்கிட்ட சில்வர் கோல்டு தான் இருக்குது. இதை நான் இப்போ கையில் எடுத்து ஒன்று அடிக்க போகிறேன். இது அடிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே, இது எப்படி வரப்போகுதுன்றதே எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி மேஜிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு லைட்டாக கையில் தொட்டு அந்த இடத்துல எடுக்கும் போது. ஏன்னா அந்த டாலர் எல்லாமே எம்போஸ்டாக இருக்கு இல்லையா, அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது பிளாக் பேக்ரவுண்டுக்கு அது ரொம்ப, அந்த ஃபேஸ் மட்டும் நான் கரெக்டாக வருமானு எனக்கு தெரியல, பட் இது ஃபஸ்ட்டு டைம் அந்த அப்படி தடவி படும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கவே, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம பெருசாக பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பண்ணலாம், ஆனால் வீட்டில் இருக்க வேஸ்ட் திங்ஸை வச்சு பண்ணலாம். இப்போ நான் எப்படி பட்டன்னு இந்த மாதிரி ஜிப்பு இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தலையில் ஹேர்பின்னு, சாவி, அது மாதிரி ஹூக்கு, என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். பட் ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தால்
இன்னும் பார்க்க நல்லா இருக்கும், ஒரு ஆன்டிக் ஒரு மாடலில் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம எதுவாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து பென் போட்டு வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதை போட்டு வைக்கிற என் பையன்தான் வந்து இதில் வந்து ஒரு ஃப்ளார் வாஷ் மாதிரி அவர் டேபிளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அவன் தான் எடுத்துகிட்டு வந்து இந்த பிளான்ட்ஸையும் கொடுத்தாங்க. இது மாதிரி எனக்கு வேணும், நான் பிளான்ட் தான் வைக்கணும் இதில் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இதை வச்சாச்சு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இதில் நீங்கள் பாட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இல்லை வந்து நம்மளோட நார்மல் கிளாஸ் பாட்டில்ஸு, அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒட்டி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி அதை நீங்கள் ஃப்ரேமாகவே பண்ணிக்கலாம். ஒரு அட்டை வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். பை பை.